ஐக்யூ நியோ 9 ப்ரோவை சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட என்னோட பர்சனல் ஒப்பீனியனை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன மாதிரி சின்ன யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஐக்யூ வந்து விவோட சப் பிராண்டு. இந்த பிராண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே கேமிங் செக்டர் தான். இவங்களோட ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, டிஸ்பிளே குவாலிட்டியும் சரி, பேட்டரி பேக்கப் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லிட்டு ஒரு கேமர்ஸ்க்கு தேவையான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் ஃபோன்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், டிசைன் ரொம்பவே யூனிக்காக இருக்குது. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஷேட் கோட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஒரு லெதர் டெக்ஸ்டரில் பேக் சைடு இருக்குது. அண்ட் இந்த கலர் வேரியண்ட் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள். ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனே வந்து பக்காவாக இருக்குது. பேக் சைடில் இருக்கிற அந்த கேமரா மாடலும் யூனிக்காக இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த டிசைன் இம்ப்ரெசிவாக இருக்குது. 8.4 mm திக்னஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அண்ட் 189 grams வெயிட் இருக்குது. டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா 6.7 inch 1.5K ஸ்க்ரீன் ரிசொல்யூஷனில் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் LPTO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் 1400 nits வர இருக்குது. ரொம்ப இம்ப்ரெசிவான கலர்ஃபுல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் வீடியோ குவாலிட்டி எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. ப்ராசஸர் பற்றி பார்க்கணும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4 nm கேமிங் ப்ராசஸர். 12 அல்லது 16 GB LPDDR5X RAM சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்கு 256 இல்லைன்னா 512 GB UFS 4.0 சப்போர்ட் இருக்கு. கேமரா பத்தி சொல்லணும்னா 50 MP சோனி IMX920 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு சென்சார் சாம்சங் சென்சார் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. 8 MP அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்க்கு 8K அல்லது 4K 60 FPS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 MP கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் 1080p 30 FPS வர ரெக்கார்ட் ஆகும். அதர் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது 5160mAh பேட்டரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை பவர் பண்றதுக்கு 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 0 to 100% 30 minutes ஃபுல் ஆயிடும். டுவல் ஸ்டெரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. செக்யூரிட்டிக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த பட்ஜெட்க்கு, பட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்ட் 14 மேல ஃபன்டச் ஓஎஸ் 14 கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவாங்க. அண்ட் ஓவராலா ஒரு கேமிங்க்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் 40,000 பட்ஜெட்னா நிறைய பேர் வந்து ஐபோனை சூஸ் பண்ணுவாங்க. ஆண்ட்ராய்டில் ஒரு நல்ல போன் வேணும், இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வேணும்னா ஐக்யூவோட இந்த ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்ணுறது நல்லது தான்.